பேங்க் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க சார்? ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு 482 ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். பேங்க் வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதனால டைம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. போலீஸ் என்ன சார் பண்ணுறாங்க? அவங்களால ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும்ல? ஸ்டேஷனில் டிலே ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. டேட்டா நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு அட்வொகேட்டாக என்ன டேட்டா இருக்கிறப்ப கவர்மெண்ட் அப்போ எவ்வளோ டேட்டா இருக்கும்? இன்றைக்கு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி பேசி அதற்கு தீர்வும் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த பார்ட் டைம் ஜாப்புன்னு சொன்னாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாங்க, ஆன்லைன் ஜாப்புன்னு சொன்னாங்க, நம்பி காசு போட்டோம் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, நம்பி காசு போட்டோம் ஏமாற்றிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு யூஸ் இல்லை, பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த சைபர் கிரைம் சம்மந்தமாகவும், சைபர் கிரைம் நடந்தால் போலீஸ் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க, பேங்க் என்ன பண்ணுவாங்க, உடனே நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுத்த, கடந்த 2 வருஷமாக சைபர் கிரைம் வழக்குகளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அப்துல் ரப் ஆசாத் அவர்கள்ட்ட இன்றைக்கி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ முதல் கேள்வி என்னென்னா, நிறைய பேர் எங்களுக்குமே நாங்களுமே நம்பர் போட்டிருக்கோம், கால் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பு, ஆன்லைன் ஜாப்பு, இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, நம்பி காசு போட்டால் ஏமாற்றிட்டாங்க, போலீஸில் சொல்லி ஒரு யூஸ் இல்லை, பேங்க்கில் சொல்லி ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லியே சொல்கிறாங்க. என்ன தான் ஏதாவது எப்படியாவது பணத்தை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நாங்களே எங்களால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. பேங்க் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க சார்? ரெண்டு வகையாக இருக்குது. முதல்ல நாங்கள் சீட்டட் ஆகிட்டோம் அப்படின்றதுல ரெண்டு வகை இருக்குது. ஏன்னா யாரை நம்ம ரெஸ்பான்ஸ் ஆக்குறோம் அப்படின்றதுல விஷயம், பேங்க் ரெஸ்பான்ஸா இல்லை கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸா, யார் இதை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும்னு இருக்குது. அஸ் ஃபார் அஸ் பேங்க் இஸ் கன்சர்ன், நெக்லிஜென்ஸ் யார் சைடு இருக்குது? நெக்லிஜென்ஸ் இன்கேஸ் பேங்க் சைடு இருக்குது, கவனக்குறைவு. ஏன்னா எந்த ஒரு செயல் ஒரு காமன் மேன் செய்யணும் அப்படின்னாலும் டியூ கேர் அண்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, முறையான கவனத்தோடையும் போதிய கவனத்தோடு அதை வந்து செஞ்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க தான் அந்த செயலுக்கு பொறுப்பாவாங்க. உதாரணத்துக்கு ஓடிபி சொல்லுங்கள் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னா, ஓடிபி கேட்குறாலும் எதுக்கு கேட்குறாங்க, என்ன காரணத்துக்காக கேட்குறாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சு அந்த ஓடிபி கொடுக்கணும். ஓடிபி அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா யாருடைய கவனக்குறைவு? மக்களுடைய கவனக்குறைவு. அப்போ பேங்க்கை நம்ம ரெஸ்பான்ஸ் ஆக்க முடியாது. அதே நேரத்தில் அப்போ கவனக்குறைவுனால அவங்க பணத்தை வந்து இழக்கலாமா அப்படின்னா இல்லை. அதனால தான் கவர்மெண்ட் இருக்குது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகாமல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சிட்டிக்கும் வந்து சைபர் கிரைம் ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் தாராளமாக அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரே போர்ட்டல் தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. இல்லை, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்புறம் பேங்க் என்ன தான் பண்ணுவாங்க? பேங்க்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், பேங்க்கில் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன், அமௌண்ட் போயிடுச்சு சொல்லி, அப்போ பேங்க் பின்னாடி என்ன தான் பண்ணுவாங்க? பேங்க்குக்கு என்ன ஒர்க்னா, அவங்க இன்வெஸ்டிகேஷனை கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும், இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் பணம் போச்சோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க. நம்ம சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உடனே இம்மிடியட்டாக அவங்க அந்த ஆக்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. பேங்க் சைடாக இப்போ நம்ம போகவே கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஃபர்தர் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துடாமல் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் டெம்பரவரியாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்று, ரெண்டாவது இங்கேருந்து எங்கே பணம் போயிருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது, பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டீட்டெயில்ஸும் அவங்கள்ட்ட வாங்கணும். ஸோ சைபர் கிரைம் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மணி ட்ராவலிங் மோடுன்னு சொல்லுவாங்க. எத்தனை லேயருக்கு போயிருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆக்சுவலாக அக்யூஸ்டு, செகண்ட் தேர்ட் லேயர்லேருந்து நீங்கள் அப் டு 100 லேயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி அது இன்னசென்ட்டுக்கு போயிருக்கலாம். ஒரு டீ கடை வச்சிருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட அந்த அக்யூஸ்டோட பணம், அந்த விக்டீமோட பணம் வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த பணத்தை மாற்றிருப்பான். ஸோ இந்த லேயர் வைஸாக போகும். இதை எல்லாமே இன்வெஸ்டிகேஷனுக்கு பேங்க்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பேங்க் வந்து சும்மா இல்லை, பேங்க் எதுவுமே எனக்கு பண்ணலை, பேங்க் எதுவுமே எங்களுக்கு பண்ணலை, பணத்தை திரும்ப தரலாம் கிடையாது. அவங்களுடைய கோஆப்ரேஷன் 50% இருக்குது. எப்படி சைபர் கிரைமுக்கு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி அவங்களும் பொறுப்புணர்வோடு இருக்காங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பேங்க் வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதனால் டைம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. போலீஸ் என்ன சார் பண்ணுறாங்க? போலீஸ் ட்ரேஸ் பண்ண முடியும்ல?
ட்ரேஸ் பண்ண முடியும். அதான் போதிய விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் இல்லை அப்படின்ற அதே நேரத்தில் காவல்துறையும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு போதிய ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாவது, சட்டங்களும் கடுமையாக்கப்படணும். உதாரணத்துக்கு இப்போ வரைக்குமே 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தான் சைபர் கிரைமுக்கு எக்ஸ்க்ளூசிவாக உள்ளது. அதில் இந்த சீட்டடுக்கான செக்ஷன் வந்து செக்ஷன் 66C & D ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இதுக்கு பனிஷ்மெண்ட்டே பார்த்துருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்கிறப்ப காவல்துறையுடைய கை கட்டப்பட்டிருக்கு. அவங்களால வந்து இறங்கி ஆக்ஷனில் இறங்க முடியல. உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட்ல வந்து காலை கண்டுபிடிச்சிடுறாங்க, அவருடைய அமௌண்ட் போறது அது வந்து மியூல் அக்கௌண்ட் ஆயிருது. அப்போ ஐபி அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம இங்கேருந்து போகிறோம், கிளம்பி போனோம்னா அவங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு அப்பியர் ஆகி, சார் பிலோ 7 இயர்ஸ் அஃபென்ஸ், நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க, 41A நோட்டீஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அப்பியர் ஆக்கிறோம். அப்போ இங்கேருந்து போயிட்டு வர எக்ஸ்பென்சஸ் என்னாச்சு, நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் தான் இது வந்து குறையும். இல்லை, இப்போ சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுச்சுன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆமாம், பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கும் அவங்க வந்து வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா அந்த பணம் எங்க போச்சுன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சில நேர்வுகள்ல பணத்தை விட்ரா பண்ணிடுவாங்க. அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லை. அப்ப நம்ம அவங்களுக்கு போதிய சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதன் மூலமா அந்த விக்டிமுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். இப்ப பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கல, ஆனா நம்மளை ஏமாத்தினவன நம்ம ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், ஒரு திருப்தி. அது இருந்தாலே மக்களுக்கு போதும்ல. இன்னும் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்றப்ப அவங்க மேற்கொண்டு அடுத்தடுத்து செய்ய மாட்டாங்க, அந்த குற்றங்கள் தடுக்கப்படலாம். அப்போ சட்டங்கள் கடுமையாகணும், அடிமையாக்கணுன்றதான் நம்மளுடைய விஷயம். உதாரணத்துக்கு இப்போ புது ஐபிசி வந்திருக்கு. இந்த ஐபிசியில் வந்து செக்ஷன் 109 என்ன சொல்லுதுன்னா, சைபர் கிரைம் வந்து ஆர்கனைஸ்டு கிரைமில் கொண்டு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி விக்டிம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பணத்தை லாஸ்ட் பண்ண ஒரு மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லை ஏதாவது இறந்துடுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அக்யூஸ்டுக்கு. ஆமாம், இந்த நியூ ஆக்டில் வந்து வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணுறப்ப தான் காவல்துறைக்கு அதிகாரம் வந்து வரும். அதிகாரம் வர்றப்ப தான் அவங்க துணிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சைபர் கிரைம் போலீஸில் 1930 ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் மட்டும், ஸ்டேஷனில் நேராக போய் கம்ப்ளைண்ட் மட்டும், அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி சைபர் கிரைம் .gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் கம்ப்ளைண்ட் மட்டும். ஆனால் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்தா சொல்கிறோம், பணம் வந்தால் சொல்கிறோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டா சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், இப்படி தான் சொல்கிறாங்க தவிர அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ நேரமா, இவ்வளோ நாட்கள் ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. எதனால் இவ்வளோ நாட்கள் ஆகுது போலீஸ்க்கு? இல்லை, ஃபர்ஸ்ட்லி வந்து காவல்துறையில் வந்து போதிய ஆள் பற்றாக்குறைகள் இருக்குது, நிதி பற்றாக்குறையும் இருக்குது. அது அனைத்து துறையிலையுமே இருக்குது, சைபர் கிரைம் துறைன்னு இல்லை, எல்என்டோவில் இருக்குது, கிரைமில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து பேர்டன் அதிகமாக இருக்குது, வேலை சுமையினால தான் வந்து இந்த பிரச்சனை. ஒன்று இன்னொன்று, இவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் முறையாக. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும், லீகலி எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு விக்டிமுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக ஒரு அடிச்சிட்டான், என்னை வந்து திட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எப்படி நம்ம வந்துடுவோம், காவல்துறை மிச்சத்தை பார்த்துக்குருவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சிவில் நேச்சரோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க, சிவில் மேட்டர்னு சொன்னால் ஸ்டேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சிவில் மேட்டர் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஒத்துணர் தானே, நீங்கள் பணத்தை இழந்திருக்கீங்க, இழந்த பணத்தை அவங்க மீட்டு கொடுக்கணும். அப்போ அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, வேலைப்பாடுன்னு நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா லீகலாக ப்ரொசீட் பண்ணுறது. எப்படின்னா கம்ப்ளைண்ட்டு நீங்கள் 1930 கொடுத்துருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பீங்க, அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வேர்டாக எங்கே வரும், ஸ்டேஷனுக்கு வரும். வந்த உடனே நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை எவ்வளோ இதில் ரெக்கவரி பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட. ரெண்டாவது, எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டில் அது இருக்குது. மூணாவது, இல்லை ரெக்கவரியே ஆகலை அப்படின்னா அதுக்கு வேறு என்ன செய்யலாம், அக்யூஸ்டை போய் அரெஸ்ட் பண்ணுறது இந்த ப்ரொசீஜர். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோஆப்ரேட் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு 482 ஒரு டைரக்ஷன் வாங்கலாம், இந்த மாதிரி வந்து பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுங்கள், இல்லை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு டைரக்ஷன் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஹையர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப இன்கேஸ் அக்கௌண்ட்டில் பணம் ஃப்ரீஸாக இருந்தால் சார்ஜ் ஷீட் இவங்க வேமா போடுற பட்சத்தில் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஃபைல் பண்ணி அதையும் நீங்கள் ஒரு லாயரை வச்சு இமீடியட்டாக ப்ரொசீட் பண்ணணும். உங்கள் வீடு தேடி இழந்த பணம் வீட்டுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணி அது நீங்கள் உங்களுடைய பணம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறப்ப அந்த பணம் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆக சொல்லி பேங்க்கில் உடனே ஆர்டர் கொடுத்துருவாங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும். இல்லை 4-5 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ராவல் ஆகி போயிருக்கு, தாராளமாக 4-5 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேர்த்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணுங்கள். இல்லை அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஸ்டேஷனில் டிலே ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் டீட்டெயில் கேட்பாங்க, இந்த பேங்க்லேருந்து எங்கே எங்கெல்லாம் போயிருக்கு. ஃபஸ்ட் லேயரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், செகண்ட் தேர்ட் லேயரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், வேறு எங்கெங்கே போயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு டீட்டெயில் கேட்பாங்க. பேங்க்கில் கோஆப்ரேஷன் இல்லை.
நமக்கு பின்ன நான் சொல்லல 50% பேங்க் சைடு இருக்குது அப்படின்னு. சில பேங்க்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சில பேங்க்கு வந்து எனக்கு என்னன்னு இருந்துடுறாங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இவங்களுடைய கேஒய்சி டீட்டெயில் கொடுங்க, எந்த ஐபி அட்ரஸில் வச்சு இவங்க இந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணாங்கன்ற டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்குறப்ப பேங்க் சைடு ரெஸ்பான்ஸ் இல்லை, இவங்க கொடுக்குற நோட்டீஸுக்கு ப்ராப்பரான ரிப்ளை இல்லை, அப்போ இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண டிலே ஆகுது. அந்த நேரத்தில் பேங்க்கையும் நம்ம பார்ட்டி ஆக்கி நம்ம ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் போடலாம், ரிட்டு ஃபைல் பண்ணி நம்ம அந்த ஆர்டர் வாங்கணும். இந்த ரெகுலர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா உங்கள் பணம் ரெக்கவரி ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ என்னோட கவனம் குறைவால் நான் பணத்தை இழந்திருந்தாலுமே நான் இழந்த பணத்துக்கு பேங்க் வந்து பொறுப்பேற்காது. சில நேர்வுகளில் வந்து பேங்க் பொறுப்பேற்கும். எப்படின்னா உங்கள் கவனக்குறைவில் நீங்கள் ஒரு தடவை பணத்தை இழந்துருப்பீங்க, இமிடியட்டாக நீங்கள் பேங்க்குக்கு போகணும். எப்படி 1930 உடனே ஃபோன் அடிங்கன்னு சொல்லி பேங்க்குக்கு போகணும், பேங்க்குக்கு போயிட்டு அங்கே ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லி போச்சுன்னா அவங்க இமிடியட்டாக அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பேங்க்கில் இருப்பாங்க, அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகும் சப்சிக்வெண்ட்டாக அமௌண்ட் போகுது பாருங்கள், அதுக்கு பேங்க்கு தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க அந்த அமௌண்ட்டுக்கு 10 days அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி கேட்டிருப்பாங்க, இவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அந்த ஓடிபியை, அதனால ஒரு 5000 போயிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ஓடிபி கொடுக்காமலே சப்சிக்வெண்ட்டாக அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இமிடியட்டாக அக்னாலஜ்மெண்ட் நம்பரு அக்னாலஜ்மெண்ட் பேங்க்கில் வாங்கிடணும். வாங்கிட்டீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வாங்கினதில் இருந்து என்ன அமௌண்ட்லாம் போயிருக்கோ அதுக்கு பேங்க் தான் பொறுப்பு. அப்போ பேங்க்குமே என்ன செய்கிறாங்க, அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அன்னோன் டிரான்சாக்ஷன் வந்து ஃபியூச்சரில் ஏற்பட்டு பேங்க்குக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுன்ற இன்சூரன்ஸ் காம்பன்சேட் பண்ணிடுறாங்க, 10 days விக்டீமுக்கு பணம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ். சப்போஸ் பேங்க்கும் பொறுப்பேற்கலை, விக்டீமுக்கு பணமும் வரல அப்படின்னா பேங்க்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? பேங்க் பொறுப்பேற்கல தாராளமாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்பிஐயில் வந்து ஆம்புட்ஸ்மேன் ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்க வந்து அட்வொகேட்டு கூட அவங்களுக்கு தேவையில்லை. ஃபார்மல் கம்ப்ளைண்ட் நம்ம அந்த வெப்சைட்டில் பண்ணோம்னாலே இமிடியட் ஆக்ஷன் வந்து எடுத்துருவாங்க. பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம்னு இருக்கு, அவங்க ப்ராப்பராக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 1930 கூட நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்கிறது இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் காவல்துறையில் உள்ள பிரச்சனைகளை சொன்னேன், 1930 ஃபோன் அடிச்சிங்கன்னா 24 hoursக்குள்ள நீங்கள் இமிடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அவேர்னஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த 1930 ஃபோன் எடுக்கிறாங்க? 10 phone அடித்தோம்னா இப்போ நாங்களே எங்கள் கிளைண்ட் கேட்குறாங்க, ஸோ இமிடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், 5 minutesல எனக்கே கால் வருது சார் ஃபோன் எடுக்கலை, எங்களுக்குமே வந்துருக்கு ஃபோன் எடுக்கலை. சரி ஓகே, நீங்கள் என்ன என்சிஆர்பி போர்ட்டலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம், அங்கே போட்டால் எரர்னு வருது, லோட் ஆகிக்கிட்டே இருக்குது, பிஎன்ஜினா பிடிஎஃப்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிக்கலி பீப்புளுக்கு தெரியாது ஹவு டு ஹேண்டில் த மேட்டர் உங்களுக்கு தெரியாது. அப்போ எளிமையாக்கணும் இந்த நடைமுறைகள், அப்போ அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறதுன்ற விஷயங்களை எளிமையாக்கணும். லைக் ஒரு ஆடியோ கால் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோடய கிரீவன்ஸுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான சிஸ்டத்தை கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை நீங்கள் தானே பணம் விட்டுட்டீங்க அப்போ நீங்கள் தான் பொறுப்பு, அந்த மனப்பாங்கை வந்து கவர்மெண்ட் மாற்றணும். மக்களுக்கு எந்த அளவில் நம்ம எளிமையாக கொடுக்கணும், அவேர்னஸ் ஏற்படுத்துகிற அளவுக்கு கவர்மெண்ட் சைடு சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும். சரி சார், இப்போ அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க, ஏன்னா அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் நாளுக்கு நாள் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி புது புது ஸ்கேம் வந்துகிட்டே இருக்குல்ல, ஏன் இன்னும் இதை வந்து தடுக்க முடியல, இன்னும் புதுசாக வந்துகிட்டு இருக்கு? அதுதான் சொல்கிறேன்ல, கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கணும். இந்தியாவில் 4 மாநிலம்தான், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா, இதில் ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். இங்கே இருந்தால் 80% வழக்குகள் பதிவாகுது இந்தியாவில் சைபர் கிரைம் கேசஸ். மெயின்லி ஸ்கேம் வந்து 4 districts ஃப்ரம் 4 states, 80% ஆஃப் த கேசஸ். அப்போ நமக்கே தெரியுதுல்ல, டேட்டா நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு அட்வொகேட்டாக எந்த டேட்டா இருக்கிறப்ப கவர்மெண்ட் அப்போ எவ்வளோ டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவை வச்சு அங்கேருந்து என்னென்ன கம்யூனிகேஷன் இங்கே வருது, சவுத்துக்கு வருது, அதர் ஏரியாவுக்கு வந்து எந்தெந்த கம்யூனிகேஷன் அதிகமாக நடக்குது, எந்த ஐபி அட்ரஸ் லொக்கேஷனில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணணும். அந்த ஜோனை, அந்த ஜோன்ஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இத்தனை சைபர் கிரைம் கேசஸ் நடக்குதா, அது இந்த ஹாட்ஸ்பாட்லேருந்து வருதா, இமிடியட்டாக அவங்க அரெஸ்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் ஸ்கேமர்ஸ் வந்து பயப்படுவாங்க, தமிழ்நாடு சைடு போவேணா, ஒரு ஸ்கேம் நடந்துச்சுன்னா இமிடியட்டாக ஒரு டீம் கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை நம்ம ஏற்படுத்தணும். ஆனால் அதுக்கு போதுமான சட்டம் இல்லை. நீங்கள் காவல்துறையில் பேசுனா அவங்க அதுதான், போதுமான சட்டம் இல்லை, சட்டம் இன்னும் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணலை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணணும். 7 years அபவ் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் போலீஸ் எந்நேரமும் அவங்க அரெஸ்ட் பண்ணலாம், போதுமான பிரைமாவசி மேட் அவுட் வரப்போ அவங்க அரெஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் இப்போ அதை வந்து அவங்களால செய்ய முடியலை, அப்படினால அது மந்த நிலையில தான் அது வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சைபர் கிரைம் அஃபென்ஸை குறைக்க முடியல. இதனால நீங்கள் ஒரு 4 states சொன்னீங்க, சொல்லவும் தான் யாத்துக்கு வருது, யூடியூப்லாம் நானும் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாவில் ஒரு ஊரே வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி போட்டு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கால் பண்ணி கால் சென்டர் மாதிரி. சார், இப்போ நீங்கள் 2 வருஷமாக சைபர் கிரைம் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
நீங்கள் இது வரைக்கும் அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுத்ததில் என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க? மக்களுக்கு எந்த அளவுக்கு விக்டிம்க்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு? ஓகே, ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு தர்றோம், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அது ஒரு பிராண்டு, அதோடைய ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 lakhs வந்து அமௌண்ட் வாங்கிட்டாங்க. ஆள்லாம் நேரில் அனுப்பிச்சு இந்த மாதிரி செட்டப்னு எல்லாம் சொல்லி ஒரு 60 lakhs வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு போன பிறகு தான் தெரியுது அது ஸ்கேம்னு. அப்புறம் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம், ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய இன்ஸ்பெக்டர் சில பேர் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஃபோரன்சிக்குடைய சைபர் கிரைமுக்கும் ஃபோரன்சிக் இருக்குது, இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் மியூல் அக்கௌண்ட்டாக இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் மியூல் அக்கௌண்ட்டாக இருக்குது. மியூல் அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரேண்டமாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஐ வாண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுங்களேன், 500 ரூபாயிலிருந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒவ்வொரு விலை, கடைசி ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் 5000 ரூபா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகியிருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு சிம் கார்டும் அதோட டையப்பான சிம் கார்டும் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த சிம் கார்டை உங்கள் இதில் இன்செர்ட் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபேஸ்புக்கில் இப்படி பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் அவைலபிள் இருக்குது, ஃபேஸ்புக்கில் அவைலபிள் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் மியூல் அக்கௌண்ட் வேணும்னா டெல்லியில் செக்டர் 75 போங்க, 50000 ரூபா ஒரு கிட்டு, ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, அதோட டைப் ஆகிருக்கிற 3 சிம் கார்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் தாராளமாக அதை வாங்கிட்டு ஸ்கேமர்ஸ் ஸ்கேம் பண்ணுறான், ஸ்கேம் பண்ணிவிட்டு அப்படியே சிம் கார்டை தூக்கி போட்டுறான், ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஃபயர் பண்ணி விட்டுறான். நம்ம அந்த ஐபி எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு போனோம்னா அங்கே ஆள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மியூல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணிடுறாங்க. மியூல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுவாங்க 99%. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம சைபர் கிரைமுடைய ஃபோரன்சிக் யூஸ் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. அதே ஐபி அட்ரஸ் அந்த டிவைஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாரு, A2. A1 அப்சாண்ட் ஆயிடுறாரு, அதர் கண்ட்ரிக்கு போயிடுறாரு. அது A2 அரெஸ்ட் பண்ணுறப்ப தான் தெரியுது, அவங்கள வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம். A1 அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. A1 பர்சனல் அக்கௌண்ட்டை நம்ம செக் பண்ணுறப்ப அதில் ஒரு 42 lakhs இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டை இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ பணத்தை ரெக்கவரி பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். 15 நாளில் பெயில் எடுத்துகிட்டு போயிட்டார். 15 நாளில் பெயில் எடுத்துட்டு, ஏன்னா சட்டம் கடுமையாக இல்லை, 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன தான் 426 வந்து ஐடி ஆக்டோட ஐபிசியை சேர்த்தாலுமே 7 இயர்ஸ் தான் இருக்குது. கோர்ட் இதை எப்படி பார்க்குது, இட்ஸ் அ எக்கனாமிக்கல் அஃபென்ஸ், இது வந்து ஹோமிசைடு கிடையாதுல்ல, எக்கனாமிக் அஃபென்ஸ் தானே, ஏன் ஸ்ட்ரிஞ்சன் வியூ எடுக்கணும், அமௌண்ட் தான் உங்களுக்கு இருக்கே அப்படின்னு பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த 42 lakhs வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணியிருக்கோம், கேஸில் நாங்கள் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டில். ஆமாம், ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லவும் தான் ஞாபகத்துக்கு, இப்போ அந்த A1 வந்து ஃபாரின் போயிட்டார், அப்சாண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே சைபர் கிரைம் பண்ணிட்டு பணத்தை ஏமாத்திட்டு ஃபாரின் போயிட்டாங்கன்னா அதிலலாம் எப்படி இப்போ அக்யூஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது, பணத்தை திருப்பி மீட்கிறது? அதுதான் பிரச்சனை. அக்யூஸ்ட் வந்து ஒருபடி முன்னாடி இருக்கான், ஹீஸ் வெரி மச் ஸ்கில்டு, நாலேஜா இருக்கான். நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவன் 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்கான். நீங்கள் இந்த ஸ்கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கவர்மெண்ட்டுக்கு இது ஸ்கேம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்கேம் என்ன பண்ணுன்னு யோசிக்கிறான். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு கிராமத்தில் இது பண்ணுறாங்கன்னு. இன்டெலெக்சுவல் பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு தி ஸ்கேம், இன்டெலெக்சுவல் பீப்புள் உள்ளே இருக்காங்க. நம்ம வந்து பிஎஸ்என்எல்லுடைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு 10000 ரூபா லேப்டாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆட்கள் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் மேக்புக் யூஸ் பண்ணி 2.5-3 லட்சம் ரூபா லேப்டாப் யூஸ் பண்ணி அவன் வந்து ஹேக்கிங்லேருந்து ஸ்கேம்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பாதிக்கப்பட்டவங்க சைபர் கிரைம் விக்டிம்ஸ் வந்து அவங்களும் இன்டெலெக்சுவல் தான், எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள் தான். ஏன் அவங்க விழுந்துடுறாங்க, எதிர்மொழியிலேருந்து பேசுகிற ஸ்கேமர் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், திஸ் தேட் அப்படின்றப்ப வந்து இவங்க விட்டுறாங்க, நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டுருது. 50 லட்சம் ரூபா ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, இந்த ஃப்ரான்ச்சைசி யாரும் கிடைக்காது, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிலேருந்து வர்றாங்க, நைஜீரியா மாதிரியான இந்த கண்ட்ரிலேருந்து நான் வந்து இந்தியாவில் படிக்க வர்றேன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வர்றேன் அப்படின்ற மாதிரி விசா எடுத்து வந்து இங்கே இருந்து ஸ்கேம் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே கிரிப்டோவை மாற்றிட்டு கிரிப்டோ வேலெட்டில் ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கான். பாதிக்கப்படுறது யார், அந்த கிரிப்டோவை பர்ச்சேஸ் பண்ணவங்க, 50 பேரோ 100 பேரோ. நம்ம வேறு யார்கிட்ட இருந்து நம்ம அந்த அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ண முடியும்? ஆனால் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் யார், அக்யூஸ்டா கிடையாது, ஹீஸ் ஆல்சோ ட்ரேடர், அவர் ஒரு வியாபாரி. ஆனால் அவரை நம்ம அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி நம்ம அவர் மேலே RPI ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணி வேறு வழி இல்லாமல் அவரும் பணத்தை கொடுத்துட்டு போகிறார். இதுதான் நடக்குது. இப்போ இந்த நடவடிக்கைகளில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து பேங்க் பண்ணுவாங்களா இல்லை சைபர் கிரைம் போலீஸ் பண்ணுவாங்களா இல்லை போலீஸ் சொல்லி பேங்க் பண்ணுவாங்களா?
போலீஸ் சொல்லி பேங்க் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க்குக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை முடக்கிறது அப்படின்றது வந்து அது ஒரு குற்றம். என்ன பண்ணுவாங்க, இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எம்எச்சி, அதன் கீழே இருக்கிறவங்க தான் வந்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இது வந்து ஒரு டீம், நோடல் டீம். இதில் அனைத்து பேங்க்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. இதில் சைபர் கிரைமுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இதோட ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில். இவங்கள்ட்ட தான் நம்ம கம்ப்ளைண்ட் முதல்ல போகிறோம். இந்தியாவுக்கே கம்ப்ளைண்டிங் போர்ட்டல் ஒன்று தான். அதான் நீங்கள் 1930 கால் பண்ணீங்கனாலோ இதுவே பண்ண எடுக்கல அப்படின்னா நான் லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்கள் போனாலுமே அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்தாலுமே அந்த போர்ட்டலில் தான் செய்யணும். அப்படி நம்ம கொடுக்குறப்ப அவங்க இமிடியட் ஆக்ஷன் எடுத்து அது 15, 20, 100 அக்கௌண்ட்டுக்கு போனாலும் உடனே ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு அதிகாரம் வரும். ஆனால் இவங்களும் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நோட்டீஸ் அனுப்புவாங்க பேங்க்குக்கு, இதில் போதுமான அமௌண்ட் இல்லை, இதில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இவர்கிட்டருந்து யாருக்கெல்லாம் பணம் போயிருக்குன்ற டீட்டெயில் கொடுங்கன்னு சில பேங்க் இமிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் பேங்க்குக்கு அதிகாரம் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண அதிகாரம் இல்லை. சில நடவடிக்கைகளுக்காக அவங்க டெம்பரவரியாக செய்யலாம், உங்களுடைய கேஒய்சியை கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரியான டீட்டெயிலுக்காக செய்யலாம், இல்லை லோனுக்காக அவங்க செய்யலாமே தவிர சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு அதிகாரம் இல்லை. ஓகே சார், இப்போ நானே பணத்தை இழந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. யார் அந்த அக்யூஸ்டோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, பணம் எடுக்க முடியல, மேற்கொண்டு அவன் அக்கௌண்ட்லேருந்து பணம் போட முடியல. இப்போ என் பணத்தை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா சைபர் கிரைம் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க பேங்க்கில் சொல்லி எடுத்துடலாம்ல, எதுக்கு நான் நீ கோர்ட்டுக்கு போகணும்? அது வந்து அந்த அதிகாரம் வந்து இல்லை. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், செக்ஷன் 102 சிஆர்பிசியில் டெம்பரவரியாக வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா அக்யூஸ்டு நாட் அ கன்விக்ட். அக்யூஸ்ட் இருந்த ஒரு பெர்சனை வந்து அக்யூசேஷன் தான் போலீஸ் பண்ண முடியும். கன்விக்ஷன் யார் தான் கொடுக்கணும்? டிசைடிங் அத்தாரிட்டியான கோர்ட்டு தான் சொல்லணும். இல்லை கன்விக்ஷன் கோர்ட் கொடுக்கட்டும், தண்டனை வந்து கோர்ட் கொடுக்கணும். ஆமாம், என்னோட பணத்தை மீட்டு கொடுக்கறது வந்து போலீஸ் வந்து பேங்க்ல சொல்லி அந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும்ல. அது பணத்தை மீட்கிறதுன்றது தானே கன்விக்ஷன். என்னோட அமௌண்ட் உங்களுக்கு வந்துருச்சு, நான் சொல்கிறேன் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லி கோர்ட்டு டிசைட் பண்ணணும். ஏன்னா நான் பாட்டுக்கு சும்மா உங்களுக்கு இப்போ எனக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஏதோ சொல்லி என்னை கூப்பிடுறீங்க, எனக்கானது நீங்கள் செஞ்சு கொடுக்கல, அப்போ பிடிக்கல, அப்போ நான் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பண்ணிட்டு காளிதாஸ் என்னை ஏமாத்திட்டாரு, இங்கே பாருங்கள் 100 ரூபா வந்து என்கிட்ட இருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, நான் ஒரு ஃபேக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, கொடுக்கலாம், உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணலாம்ல, உங்களை சேனல் அமௌண்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க, ஃப்ரீஸ் ஆயிருமா? ஃப்ரீஸ் ஆயிரும்ல. அப்போ யார் இப்போ முடிவு பண்ணணும்? வெறுமனா இப்போ ஸ்டேஷனில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்ல இருக்க 10 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாஸ் இல்லையா? அப்போ கோர்ட்டு டிசைட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் த கேஸ். ஆசாத்தில் இருக்க அக்கௌண்ட்லேருந்து ஏன் காளிதாசோடைய அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபா போச்சு அப்படின்றத பேங்க் டிசைட் பண்ணணும். அப்போ நீங்கள் டிஃபென்ஸ் எடுப்பீங்க, இல்லை அவர் வந்து தப்பு சொல்கிறாரு, நடந்தது இது, இந்த மாதிரி நடக்கலை. ஸோ இட்ஸ் கோர்ட்டுடைய வேலை இது. ஓகே சார், இப்போ நான் சரி நான் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், அடுத்து நான் என் பணத்தை மீட்கிறதுக்கு என் பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போகணும்னா கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஸ்டேஷனில் சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லணும். சார்ஜ் ஷீட்டுன்றது ஒன்றுமே இல்லை, எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோதான். ஃபைனல் ரிப்போர்ட் இது அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் உள்ள அமௌண்ட்டு என்னோட அமௌண்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு சில ப்ரூஃப், அதை அட்வொகேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறப்ப ஈஸியாக ஆர்டர் ஆயிரும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஜெனியூனாக கொடுத்துட்றாங்கல்ல உங்களுடைய அக்கௌண்ட் தான் அப்படின்னு நீங்களும் போதுமான டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராவும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்லை 5 லட்சம்லாம் இழந்திருக்கேன் அப்படின்னா அமௌண்ட் பொறுத்து டிலே ஆகுமா? அதெல்லாம் இல்லை, அமௌண்ட் பொறுத்து 5 ரூபாய்க்கா இருந்தாலும் 50 கோடியாக இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான், ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன், அது ஒரு 2-3 பேஜஸில் வரும் அவ்வளோதான். என்னோட அமௌண்ட் அவருக்கு போயிருக்கு, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்கும்? ஆமாம், கம்ப்ளைண்டோட அமௌண்ட் இவ்வளோ பேருக்கு போயிருக்கு, நாங்கள் இத்தனை பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தோம், அதில் இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் வரல, இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு தெரிஞ்சதில் இந்த அமௌண்ட் ஃப்ராடுலண்ட் அமௌண்ட்டு சோன்ஸ் அக்கௌண்ட்ஸில் போயிருக்கு, அதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டு ரிவர்ஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். 5 லட்சம் இழந்திருக்கேன், இப்போ இந்த பணம் வந்து எனக்கு திரும்ப வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார் கோர்ட்டில் கேஸ் போட்டு? அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எந்த அளவு கோஆப்ரேட் பண்ணுறாருன்றது ஒன்று, பேங்கிங் எந்த அளவு கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது ரெண்டு, அந்த அட்வொகேட் எப்படி எஃபெக்டிவாக அதில் ஒர்க் அவுட் பண்ணுறாருங்கிறது மூணு, கோர்ட்டுடைய ஒர்க்கு 4. இதை டிபெண்ட் ஆகி தான், இதை டிபெண்ட் பண்ணி இப்போ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்து ரெகுலர் ஃபாலோ பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்க,
ஏன்னா ஒரு வெல் ரெப்யூட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க, நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டான்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டோம், இன்னும் யார் கோர்ட்டு ஸ்டேஷன் அலைவா, ரெண்டு தடவை ஸ்டேஷன் போயிருப்பாங்க, ஸ்டேஷனில் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்காது. சில ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களை யார் பணத்தை போட சொன்னது, ஆமாம் கேட்பாங்க. ஆ அப்போ உங்கள் ஃபோனை கொடுத்துட்டு போங்க, நாங்கள் அதை ஃபோரன்சிக் ரிப்போர்ட் லேபுக்கு அனுப்பணும். அவர் இழந்தது 50,000 ரூபா, 2 லட்சம் ரூபா ஃபோனை அவர் கொடுத்துட்டு போக முடியுமா? அதுக்குள்ளே அவர் ப்ரைவசிலாம் இருக்கும். இல்லை எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு கொடுங்கம்பாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுக்க முடியுமா? அதை 6 மாதம் லேபுக்கு அனுப்புறேன்னு சொல்லி வாங்குவாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜரே இல்லை, ஆனால் சில ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த கேஸுடைய சுமையை குறைக்கிறதுக்காக செய்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போக பயப்படுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் வெறுமனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடுறாங்க, அப்போ அது பெண்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கேஸ் நடத்துகிறது மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பிஸியாக இருந்தால் இல்லை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து பண்ண மாட்டார்னா கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கி கொடுங்க. வித்தின் பர்டிகுலர் பீரியடில் வித்தின் 2 மந்த்ஸில் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும், கோர்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க, உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சட்டங்கள் மிக தெளிவாக இருக்குது, கடுமையாக்கணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. கரெக்ட் தான் சார், சார் சொன்னதை இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ மக்களே, நீங்களும் சைபர் கிரைமில், எந்த சைபர் கிரைம் இருந்தாலும் சரி, உங்கள் பணத்தை இழந்திருந்தீங்க அப்படின்னா சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு கூட அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கலாம். சார் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்குமே நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க, ஆனால் 1000 கணக்கில் கால் வருது, மெசேஜ் வருது, எங்களால் அத்தனை பேருக்கும் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ ரிப்ளை பண்ண முடியலை. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், நாங்கள் வந்து பணத்தை போட்டோம், எந்த இன்னும் ரிக்கவர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிற நாங்கள் ஒரே ஒரு விழிப்புணர்வு ஒன்று தான், உழைக்காமல் வர்ற காசு நிரந்தரம் கிடையாது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உழைச்சி வர காசு தான் நிரந்தரம், அதுதான் நம்மகிட்ட தங்கும், அது ஏமாற்றவும் முடியாது. அதனால் தயவுசெய்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்டதில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஏமாந்துறாங்க. முக்கியமாக இது வந்து ஹவுஸ் வைஸ் குடும்ப தலைவர்களை குறி வச்சு தான் கண்டிப்பாக நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்குமே அந்த மாதிரி கால் தான் நிறையா வந்திருக்கு. அதனால் தயவுசெய்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமாகும்போது நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க. மற்றபடி உழைச்சி சம்பாதிக்கிற காசு மட்டும்தான் நிரந்தரம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சைபர் கிரைம் பற்றி மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் மக்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இனி அடுத்த ஒரு மெய்ப்பொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை பற்றி பேசுகிற நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது வரைக்கும் நன்றி. இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்லை, உன்னை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனே போதும்.